சமீப காலமாகவே சோசியல் மீடியாவில் சமந்தா நாக சைத்தன்யா பற்றின விவாகரத்து செய்தி தான் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு. கோலிவுட் டோலிவுட்னு ரெண்டு சினிமா உலகிலையுமே இவங்களை பற்றின செய்தி தான் அதிகமாக இடம்பெறுது. தென்னிந்திய சினிமா உலகில் ரொம்பவே பிரபலமான நடிகர்களில் சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் ஒருத்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் நடிகை சமந்தா தன்னோட சினிமாவில் அதிக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் சமீப காலமாகவே சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் பிரிய போகிறாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க விவாகரத்து வாங்குறாங்கன்னு பல சர்ச்சைகளும் வதந்திகளும் சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட சூழ்நிலையும் அமையுது. சமீபத்தில் நடிகை சமந்தா ட்விட்டர் பக்கத்தில் தன்னோட பெயரை எஸ்ன்னு மாற்றினாங்க. அதில் இருந்து தான் சமந்தாவோட விவாகரத்து பற்றின பலவிதமான வதந்திகள் கிளம்பிச்சு. ஹைதராபாத்தில் நாகார்ஜுனா குடும்பத்தினர் நடிகர் அமீர்கானுக்கு விருந்து கொடுத்தாங்க. அதில் கூட சமந்தா கலந்துக்கலை. இதனால் சமந்தாவோட விவாகரத்து உறுதியாயிடுச்சுன்னு சமூக வலைதளத்தில் படு வைரலாக கிசுகிசுக்கள்லாம் பரவ ஆரம்பிச்சுது. இந்நிலையில் முதன் முறையாக எல்லா வதந்திகளுக்குமே முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க சமந்தா. சமீபத்தில் நடிகை சமந்தா மும்பையில் வீடு வாங்கி இருப்பதாகவும் இதனால் அவங்க கணவரை பிரிஞ்சு ஹைதராபாத்தில் இருந்துட்டதாகவும் செய்திகள் வந்துச்சு. இது பற்றி சமீபத்தில் ரசிகர் ஒருத்தர் சமந்தா கிட்ட லைவில் கேட்டிருந்தாரு. இதுக்கு பதிலளித்த சமந்தா, எப்படி இது போல் வதந்திகள்லாம் ஆரம்பிச்சதுன்னே தெரியலை. இதை மாதிரி 100 வதந்திகள் இருக்குது, ஆனால் எதுவுமே உண்மையில்லை. ஹைதராபாத் தான் என்னோட வீடு, எப்பவும் எனக்கு ஹைதராபாத் தான் வீடாக இருக்கும், ஹைதராபாத் தான் ஒவ்வொன்றையும் எனக்கு கொடுத்துச்சு, நான் இங்கே தான் வசிப்பேன்னு சொல்லியிருக்காங்க சமந்தா.